என்னடா சாப்பிட்டம்பி? உனக்கு குண்டி கழுவுறதே எனக்கு ஒரு வேலையா போயிடுச்சுடா. Sandalwood, very good smell. என்ன தம்பி தான் இப்ப ஃபுல்லா குழந்தைய பாத்துக்கிறான் போல இருக்கு. ஃபுல்லா அவர் தான் பாத்துக்கிறாரு. இனிமேட்டு நான் டான்ஸ் காம்படிஷன் ஃபோகஸ் பண்ணி போறேன்பா. ஏய் ஹாய், ஹவ் ஆர் திங்ஸ்? இந்த எட்டே முக்காலா வீணா. நீங்க தான் வீணா சொல்லணும். She must come early. ஒழுங்கா வரணும். We must win. நிறைய ஹார்ட் ஒர்க் செஞ்சா தான் முடியும். இவனுக்கு தான் தம்பி ஐடியா கேட்டானோ? என்ன ஐடியா? அது ஒண்ணும் இல்லைங்க. ஒண்ணும் இல்லையா? அது உங்களுக்கு சொன்னா புரியாதுங்க. எனக்கு புரியாதா? ட்ரை மீ. சொல்லுங்களே. அதாவது பாருங்க, வாழ்க்கையில எல்லாருமே ஹாப்பியா இருக்காங்க. ஏன் இன்னைக்கு நீங்களே ஹாப்பியா தான் இருக்கீங்க? இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இந்த வீட்டுல ஒரு குழந்தை இருக்கிறது தான். இதை விட்டுட்டு சால்சா பால்சா லைஃபே உல்டாவா இருக்குங்க. இதெல்லாம் மனசுல வச்சிருந்தா தம்பிக்கு ஒரு சீட போட்டங்க. நீங்க சொன்ன ஐடியா தானா? ஆமா. எதா தப்பாங்க நிஷா? நீ சொல்லு நிஷா, நான் சொன்னதுல எதுனா தப்பு இருக்கா? பண்ற இருந்த அதை விட ஜாஸ்தி வலிக்குது எனக்கு. இதெல்லாம போய் டிஸ்கஸ் பண்ணி பேசி பிளான் பண்ணி பண்ணுவாங்க அர்ஜுன். சே, தேவையில்லாம பேசாத நிஷா. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல உன்னை விட எனக்கு தான் நிஷா அதிகமா வலிச்சது. எனக்கு உன் மேல இத்தனை நாள் இருந்தது லவ் தான், ஆனா இப்ப உன் மேல மரியாதை ஜாஸ்தியா இருக்கு. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. சும்மா தேவையில்லாம நீ பாட்டுக்கு ஏதாவது பேசிட்டு இருக்காத. என்ன வேணும் உனக்கு? நமக்கு என்ன இல்ல, நமக்கு எல்லாமே இருக்கு, சந்தோஷமா இருக்கும், கையில ஒரு குழந்தை இருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும் உனக்கு? உனக்கு என்ன வேணும் பத்தி பேசிட்டு இருக்க அர்ஜுன்? மத்தவங்களுக்கு நான் கேட்க மாட்டேன். நீ இப்ப நீ மட்டும் என்ன நிஷா பேசிட்டு இருக்க? நீ இது போதாது அர்ஜுன். ஐ வாண்ட் மோர். சரி, இது ஒரு பார்ட் எனக்கு, பட் இட்ஸ் நாட் ஆல் ஐ வாண்ட். அப்ப நீ மட்டும் என்ன நிஷா பேசிட்டு இருக்க? உன்ன பத்தி தான நீனும் பேசிட்டு இருக்க அர்ஜுன். ஐ வாண்ட் சவுட் சவுட். எனக்கு இது பத்தி பேசணும். சரி பேசலாம், இங்க வா. வா வா பாத்து. அங்க கத்துக்கு சாரி. உன்கிட்ட கொஞ்சம் சீரியஸா பேசணும் அர்ஜுன், என் ஃபியூச்சர் பத்தி. இப்ப பேசலாமா? உனக்கு தெரியும் டான்சிங் அந்த காம்படிஷன் இதான் என் வாழ்க்கை. என்ன பட் நீ வந்த ஃபேமிலி குழந்தை, பட் இதுக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன். பட் இப்போ எனக்கு ஆடணும் அர்ஜுன், காம்படிஷன்ல ஆடணும், பார்ட்டிசிபேட் பண்ணும், வின் பண்ணும், அந்த மாதிரிலாம் தோணுது அர்ஜுன். பட் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு வேணா வேணாம் சொல்லிட்டு இருந்தேன்னா இட் அது நடக்காது. இட்ஸ் நாட் பாசிபிள். உன் சப்போர்ட் தேவை எனக்கு. அது இல்லாம என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. கரெக்டா சொல்லு அர்ஜுன், யோசிச்சு சொல்லு. பண்ணவா இல்ல வேணுமான? வேணாயா? நல்லா ஃபேமிலியா இருக்கும், குழந்தை இருக்கு, ஹாப்பியா இருக்கும், ஜாலியா இருக்கு லைஃப். எதுக்கு இது தேவையில்லாம ஒரு மாதிரி காம்ப்ளிகேட் ஆகுதியா? இது வேணா நிஷா. என்ன பண்ணுவ? அதே மாதிரி போய் டான்ஸ் ஆடுறேன். குழந்தை இருக்கு, கவலையே இல்லை. என் இஷ்டத்துக்கு நான் ஆடுவேன், டான்ஸ் காம்படிஷன் ஆடுவேன், ஜெயிப்பேன்.
என்னோட படிக்கும். எனக்கு இனிமே உன்னை பத்தி கவலை கிடையாது. ஒண்ணு போய் கல்யாணம் பண்ண பாரு. நிஷா நில்லு. நிஷா மனசுல பட்டதை ஓப்பனா சொல்லிடுவேன் பிரச்சனை. அதுக்கு என்ன பண்ண முடியும்? நான் அப்படிதான். It's been a long time, Nisha. You got married? Gucci, that's my Gucci, son. Go. And you have a baby? That's my husband. Oh, hi. You're together? Obviously. Okay. Bye. Bye. Nisha. Yava, huh? Close friend, Arjun. Na panna po? கிடையாது. ஒரு கலாச்சாரம் இருக்கு. என் அம்மாவோ இல்ல அக்காவோ இல்ல தங்கச்சியோ போய் ஒருத்தர் கட்டி பிடிச்சலாம் பார்த்தது கிடையாது. எனக்கு அருவறுப்பா இருக்கு. அவனை மாமனை அடிச்சு பல்லுகள் எல்லாம் உடைக்கணும்னு தோணு. அவன் கட்டி பிடிக்க வரானா தள்ளி விடு. கிஸ் பண்ணானா செருப்ப கழட்டி அடி. அதான் தமிழ் பொண்ணு பண்ணணும். அதை மறந்துடாத. இதெல்லாம் தெரியாம நம்ம ஊர்லயும் இப்படிதான் பல பேர் சுத்திட்டு இருக்காங்க. அப்படி இருக்க முடியாது நிஷா. வர ஆத்திரத்துக்கு அவனை அப்படியே அடிக்கணும்னு தோணுது. படிக்கிறேன் பாக்குறியா? ஓ அர்ஜுன், ஓ அது மட்டும் நீ பண்ணல. எவ்வளவு சீப்ப பேச முடியுமோ பேசிட்டேன். வீட்டுக்கு மட்டும் வந்துடாத, நான் கிளம்புறேன். அவனை போய் அடி மிதி உத என்ன வேணா பண்ணிக்கோ. இதோட உனக்கு எனக்கு முடிச்சுட்டு வச்சுக்கோ. ஜஸ்ட் கெட் லாஸ்ட். எக்ஸ்கியூஸ் மீ மேட். வாட்? வை டிட் யூ கிஸ் ஹர் மேன்? ஷீ இஸ் எ ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். ஷீ இஸ் மை வைஃப். கான்ட் யூ சீ ஷீ ஹஸ் எ கிட்? பட் வாட்ஸ் ராங்? அர்ஜுன், காலையில இருந்து நீ பண்றது எல்லாமே தப்பு தப்பா முடியுது அர்ஜுன். இரிட்டேட் பண்ணாம வா. கம் ஆன், இட்ஸ் ஜஸ்ட் எ பேக் அண்ட் எ சீக். நோ. You can't do that, man. Don't do it again, What's okay? What's the matter, like? I'm some crazy Indian guy. Hello. Excuse me. What are you calling your friend for? You're being aggressive. I'm not aggressive, man. What's your problem, you are. Mike? Huh? There's no problem. I'm just having a conversation with your friend. No. Talk to me. Why would I talk to you? I want to talk to your friend. Can you give us a minute, please? No. You talk to me. I don't want to talk to you. I just want to talk to your friend. You want to fight? I know to fight, but I don't want to fight. Shit.
I'm sorry, man. John, I'm gonna be done, John! You're not gonna kiss anyone's wife, okay? என் வாழ்க்கையோட இந்த பகுதியோட பேரு சாரி நிஷா. என் குழந்தை போனதுக்கப்புறம் அவனை எனக்கு பார்க்கணுன்னே தோணலை. என் லைஃப்க்கு அவன் தேவையில்லைன்னு டிசைட் பண்ணிட்டேன். ஆனால் 7 மாதம் கழிச்சு ஒரு நாள் அவன் அவனை பார்த்த உடனே எனக்கு அந்த லவ்வே வரல, பயம் தான் வந்துச்சு. எங்க என்ன திருப்பியும் கூட்டு போய் அள வச்சிருவானோ பயந்து அப்படி ஓடிட்டேன். நிஷா, நிஷா, கொஞ்சம் கீழே வரீங்களா? என்ன அர்ஜுன் வேணும்? என்ன பிரச்சனை? ஏன் இந்த மாதிரி இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கீங்க? அவளை வர சொல்லுங்க. நிஷா இப்ப இங்க இல்ல, இருந்தாலும் வரமாட்டா. கொஞ்சம் கிளம்புறீங்களா ப்ளீஸ்? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. குழந்தை? இல்ல. ஹஸ்பண்ட் இருக்காரா? இல்ல. இல்ல இல்ல. ஃபேமிலி யாராவது? யாரும் இல்ல, எனக்கு தேவையும் இல்ல. நீங்க என்ன சோகமா இருக்கீங்களா? சந்தோஷமா ஜாலியா தானே இருக்கீங்க? பார்க்கும்போதெல்லாம் ஆடிக்கிட்டு தானே இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், ஆனா நான் மட்டும் நடந்ததை நினைச்சுக்கிட்டு அப்படியே சோகமாவே இருக்கணுமா? ஆமாங்க, என் குழந்தை செத்துருச்சுதான். நடக்கும்
குழந்தை போயிடுச்சுன்னு சோகமா வீட்டில் உட்காந்துட்டு இருந்தானா? எனக்கு இருக்காதா? எனக்கு கஷ்டம் இருக்காது, எனக்கு சோகம் இருக்காது? அவ அம்மா நான் அப்பாங்க, அப்பா. நானே என் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்துருக்க மாட்டேங்க, ஆனால் என் குழந்தை குண்டிய கழுவி விட்டுருக்கேன், நான் டெய்லி கழுவிருக்கேன். அவன் பேசக்கூட ஆரம்பிக்கல தெரியுமா, ஆனால் அவன் பேசினா எனக்கு கேட்கும். நாங்கள் நிறைய பேசியிருக்கோம், இப்பவும் பேசுகிறான், ஆனால் சொன்ன ஒரு மாதிரியா இருக்கும். என்ன பண்ண முடியும்? என்னை விட அந்த ஆண்டவனுக்கு என் குழந்தை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதான் எடுத்துக்கிட்டான். வச்சுக்கோ, ஆனா ஒழுங்கா பத்திரமா பாத்துக்கோ. அவன் கேன் புள்ள, அதுக்காக லைஃப் அப்படியே நின்னுடாது, போகணும். இட் ஹாஸ் டு மூவ் ஆனுங்க. அதை அவகிட்ட சொல்லுங்க. அப்படியே இருந்தா எப்படி பெத்துப்பேங்க? ஒன்னும் ஒன்னும் இல்லை, பத்து பெத்துப்பேன், பத்து கூட நான் பெத்துப்பேன். அதுக்கு வரணுங்க, அவ நம்மகிட்ட தனியா முடியாது, வர சொல்லுங்க. கேக்குதா அடி? வீட்டுக்கு வா, எனக்கு இன்னொரு குழந்தை வேணும், அதுக்கு நீ வேணும். சொல்லுங்க அவகிட்ட. போய் பாரு, எல்லாம் சரியாயிடும். உள்ள வா நிஷா. நேத்து வந்து நீ கத்திட்டு போனதால நான் வரல அர்ஜுன். இது என் குழந்தை இந்த இடம், எனக்கு வரணும்னு தோன்றி சோ வந்தேன். ஆனா உள்ள வரதுக்கு முன்னாடி எனக்கு மூணு விஷயம் இருக்கு அர்ஜுன், எனக்கு கிளியர் தெரிஞ்சாகணும். ஒன், நீ என்கிட்ட பேசவே பேசக்கூடாது அர்ஜுன், அப்படி பேசினா நான் போயிட்டே இருப்பேன் அர்ஜுன். இந்த மூஞ்ச சோகமாக வச்சுட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் போகிறது, சிம்பத்தி கிரியேட் பண்ணலாம் பண்ணவே பண்ணாத, ப்ளீஸ், இட் ஒன்ட் ஒர்க். நான் அந்த டான்ஸ் காம்படிஷனில் ஆட தான் போகிறேன் அர்ஜுன், அந்த மூஞ்ச கூட ஆட தான் போகிறேன். இது எல்லாத்துக்கும் உனக்கு ஓகேனா ஒரே ஒரு வாட்டி ம் அது மட்டும் சொல்ல அர்ஜுன். அப்படி இல்லைன்னா ஒரு ஃபைவ் செகண்ட் சைலண்டரு, நானே கிளம்பி போய்ட்றேன். பேசி பேசி சாவடிச்ச, இப்ப பேசாமலே சாவடிக்கிற. நிஷா ப்ளீஸ், நிஷா பேசு, நிஷா நிஷா, ஃபுல் டே டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்கும், இதை கொஞ்சம் சாப்பிட்டு போயா. நிஷா சாப்பிட்டுட்டு போயா. எல்லாம் கலந்துட்டு அர்ஜுன் சாப்பிட்டு டொம்மன் மைக்கு போட்டு விழுறதுக்கு. ஆ டு வச்சன் சி உன்னாச்சன் எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியா சந்தோஷமா இருக்கலாம்னா ஏயா விடவே மாட்டீங்கற. நான் டான்ஸ் ஆடுறதுல உனக்கு என்ன அர்ஜுன் பிரச்சனை? டான்ஸ் ஆடு, டான்ஸ் ஆடியாது. டான்ஸ் ஆனா தனியா போய் ஆடு, இல்லைன்னா வா ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடலாம். அதை விட்டு எவனோ ஒருத்தன் வரா, இங்க கைய விடுறான், அங்க கைய விடுறான், இப்படி தடவறான், அப்படி போட்டு அமுக்குறான்,
பார்த்து கை தட்டி ரசிக்கிறதுக்கு நான் என்ன ஆடியன்ஸா? புருஷன்டி நானு. நான் தொட வேண்டிய இடத்துல வேற ஒருத்தன் தொட்டுட்டு இருக்கான், அப்புறம் அவனுக்கு எனக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? எனக்கு தெரியும், நீ தொடறதுக்கோ அவன் தொடறதுக்கோ வித்தியாசம் இருக்கு. நானா அவுத்து போட்டு போய் தூங்குறேன். அது டான்ஸ் அடிச்சது, டான்ஸ் அப்படிதான் இருக்கு. நான் பண்றது இட்ஸ் ஆர்ட், ஓவியம். தமிழ் தெரியலனா பேசாத, ஓவியம் இல்ல அது பேர் கலை. உனக்கு இல்ல தெரிய போதா? ஆமா, நான் கஷ்டப்பட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி உன்னை வீட்டுக்குள்ள கூட்டு வந்தா வேற ஒருத்தன் வந்து பொண்டாட்டிய வச்சு ஓவியம் வரைவான். சினிமால அனுஷ்காவோட ஒரு ஹீரோ தடவி டான்ஸ் ஆடினா பார்த்து ரசிக்கலாம். எனக்காக விட்டு கொடுத்த ஒரு விஷயம் சொல்லு அர்ஜுன். அதான் விட்டு கொடுத்துட்டே அந்த மோஜோவோடே ஆடுன்னு விட்டு கொடுத்துட்டே. எங்களுக்கெல்லாம் லவ் பண்ற பொண்ணோ கட்டின பொண்டாட்டியோ ஏன் சைட் அடிக்கிற ஒரு ஃபிகர் இன்னொருத்தன் பக்கத்துல போய் நின்னாலே அடி வயிறுலேருந்து சும்மா கிளம்பி சூடா ஒன்று வாய் வழியா வெள்ளா வரும் பாரு, அதோட வழி உங்களுக்கு என்றைக்குமே புரியாது. எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஓ, ஃபோன் அடிக்குது எங்கேயோ. இந்த அந்த பீடையாக தான் இருக்கும், எடுத்துன்னு போய் நீயும் அந்த அட்டை முக்கால நல்லா கட்டி பிடிச்சி டான்ஸ் ஆடுங்க. ஆனா நிஷா, எனக்கு ஒன்று தோணுதுல்ல, அது கண்டிப்பா உனக்கு தோணும் நிஷா, உனக்கு கண்டிப்பா தோணும். அப்ப என் வழி என்னன்னு உனக்கு புரியும். So we have the drop and then the turn and the double drop. Yeah, let's go. Are we okay? Let's go. Yeah, 1 2 3 and 5 6 7 2 2 3 and 5 6, going for it, and 1 2 3 and double double and drop. Oh man, that was good. One sec. What? What's happening, Nisha? Are you okay? Let's do the other one. Which one? The leg up one. Why not this? Okay, let's go. One. Can you hold on? One second. Come on, come on. Let's go, let's go, let's go. Once more, once more, once more. Give me the leg. One second, Mojo. One second. What? Enna Nisha panina? Something seems to be wrong. Sorry. Inna 3 weeks thama irukku. Yeah. Will you do the other one? Next step. Up. Chin up. Look up. Look into my eyes. Put this hand here. Look up and look into my eyes. இன்னைக்கு வேணா? Come on, Nisha. அப்புறம் பண்ணிக்கலாம் மோஜோ. What? நான் புரிய மாட்டேன். Guys, can you excuse us for a second? Thank you. சரி, சீக்கிரம் சொல்லு. என்னாச்சு? சொல்லு என்ன ஆச்சு. கான்ட் கான்சென்ட்ரேட். அவனை மாதிரியே யோசிக்க வச்சுட்டேன். எல்லாமே தப்பு தப்பு தெரியுது. எதிர்பார்த்தேன். பாருமா, நான் வந்து அப்பவே சொன்னேன், இனிமே சொல்ல போறது இல்லை. லிசன், இட்ஸ் ஐதர் திஸ் ஆர் இட்ஸ் தட். இவனுங்க எல்லாம் இப்படிதான் இல்லை, திருந்தவே மாட்டாங்கல்ல. இவனுங்க இப்படியே தான், சான்ஸே இல்லை திருந்துறதுக்கு. I'll come back. Hey, என்ன ஆச்சு? காலைல ஏதோ கோவத்தில் பேசிட்டேன், தப்பா எடுத்துக்காத. சரி, ஏன் இவ்வளோ சீக்கிரம் டான்ஸ் கிளாஸ் முடிச்சுட்டு வந்துட்டேன், என்னாச்சு? பண்ணிட்டு என்ன அது? நீ என்னெல்லாம் யோசிச்சோ பண்ணிட்டேன், என்னால் டான்ஸ் ஆட முடியல. நீ பேசுவல, இங்க தொடரா இங்க தொடரா அதே மாதிரி தோணுது அர்ஜுன். அப்படியா? என்னால் ஆடவே முடியாது. இப்போ உன் பேச்சு கேட்டு திருப்பி வீட்டுக்கு வந்து பாரு. ஏய் நிஷா, உன்னை நம்பி இருக்கேன். என்ன நிஷா? சரி, ஒரே ஒரு நிமிஷம். மோஜோ, வாட் ஹேப்பன்? இட்ஸ் ஜஸ்ட் நாட் ஹேப்பனிங் மேன், தேர்ஸ் நோ சிங்க். ஒரு கோஆபரேஷன் இல்லை, தொட்டா ஒரு மாதிரியா பண்றா, இப்படி அவ பண்ணதே இல்லை. பிராக்டிஸ் முடிக்கணும்ல, இந்த மாதிரி பண்ணாதீங்க மோஜோ, சொல்றத கேளுங்க. ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, நான் அவகிட்ட கொஞ்சம் பேசுறேன். ப்ளீஸ் நீங்க அவகிட்ட பேசுங்க. ஐ அம் கூல் மேன், ஐ அம் கூல். உன் சாவு என் கையில் தான்டா. ஏய் ப்ளீஸ் நிஷா, காலைல கொஞ்சம் தப்பாயிடுச்சியா? நான் இப்போ இங்கே வர்றது தான் பிரச்சனை. நீ படுக்கு போ, ப்ராக்டிஸ் பண்ணு. இன்னும் 15 days தான் இருக்கு. நீ எதுக்கு இப்போ கோவப்படுற? நான் வேணா போறேன். அர்ஜுன், 3 மாசத்துக்கு முன்னாடி மோஜனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டான். அப்போ எனக்கு தப்ப தோணல அர்ஜுன், ஆனால் இப்போ எனக்கு தோணுது.
இனி என்னால் ஆடவே முடியாது, எவன் கூட ஆட முடியாது. போதுமா, சந்தோஷமா? இந்த பாரியா, நான் ஏதோ கோவத்தில் பேசிட்டேன், தப்பா எடுத்துக்காத. என்னைக்கு உன்னை லவ் பண்ணணும், என்னைக்கு உனக்கு கல்யாணம் பண்ணணும், அன்னைக்கு எல்லாம் விட்டு தொலைச்சிருக்கணும். நான் தான் யோசிச்சேன் பண்ணலாம் பண்ணலாம் பண்ணலான்னு, அதான் பெரிய தப்பு. நீ நினைச்சதை பண்ணிட்டு அர்ஜுன், வேற என்ன பண்ண சொல்லு, போகலாம், வீட்டுக்கு போகலாம், வா. என்ன தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளியா, நீ கோவப்படாத, ஒரு 2 மினிட்ஸ் இரு, நான் வரேன், ப்ளீஸ். நீ இங்கே இரு. மோஜோ, மோஜோ, மோஜோ ஜி, ப்ளீஸ் ஜி, சொல்லுங்க, சொன்னா கேளுங்க மோஜோ, ப்ளீஸ் மோஜோ ஜி. அர்ஜுன், நான் சொல்றத வந்து உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. எப்படிடா புரியும்? நோ, ஒரு கான்சென்ட்ரேஷனே இல்ல. நான் 1 2 3 சொல்லி கை அங்க வைக்கிறேன், தட்டிடுறா. கையை இங்க வைக்கிறேன், தட்டிடுறா. What the hell man, how do I work man? மோஜோ ஜி, ப்ளீஸ். It's not happening. I just go this way. It's a step. கையை தட்டிடுறா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. There's no concentration. ஆஞ்சி, உன்னமே வர மாட்டேங்குது. ஆஞ்சி, I do a flamboyant step and அப்படி பார்த்துட்டு I turn. இடுப்புல கைய வெச்சா தட்டி விட்டுடுறா. ஆ, அப்படி தான் பண்றா. புரியதா? அப்ப எப்படி ஆட முடியும்? இப்போ இந்த மூவை பாருங்க. Look at my eyes. ப்ளீஸ் ஜி, கண்ணுகளை குத்துறாதீங்க, நான் சொல்றதை கேளுங்க ப்ளீஸ். நீங்க கண்டிப்பா டான்ஸ் ஆடி தான் ஆகணும், இல்லனா பெரிய பிரச்சனை ஆயிடும். நான் சொல்றதை கேளுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் ஜி, wait. நான் அவகிட்ட எல்லாமே பேசிட்டேன் ஜி. நீங்க இதுக்காகவே ஒன்று அடிக்கணும்டா, செம்மையாக இருக்குச்சு. நீங்கள் ஃபஸ்ட் இதை பிடிங்க, நீங்கள் உள்ளே போங்க, அவங்களுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கா. ப்ளீஸ், நான் சொன்னேன், அண்டர்ஸ்டாண்டிங். நான் இனிமேல் வரவே மாட்டேன், காம்படிஷனுக்கும் வரமாட்டேன். ப்ளீஸ் மோஜோ, நான் சொல்கிறத கேளுங்க ப்ளீஸ் ஜி. ஓகே, இடுப்புலையும் கை வைக்கக்கூடாது, மேலேயும் கை போடக்கூடாது, அப்படி தான் டான்ஸ் ஆடுறது. ப்ளீஸ் மோஜோ, சொன்னால் கேளுங்க. நான் காம்படிஷன் முடிகிற வரைக்கும் வரல, நீங்கள் தயவு செஞ்சு உள்ளே போங்க ப்ளீஸ் ஜி, போங்க.